மே மாதத்தில் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகப் பெயர்ச்சியும் சனி பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் வக்கரமடையும் நிலையும் இருக்கிறது மே மாதத்தின் கிரக நிலை மேஷத்தில் ரிஷபராசியில் புதன் ராகு மிதுன ராசியில் செவ்வாய் ராசியில் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் அதிசாரமாக குரு பகவான் என கிரகங்களின் அமைப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் ஐந்தாம் தேதி சுக்கரன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கும் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரநிலையின் ஆரம்பம் ஆகிறது பதினான்காம் தேதி இரவு சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார் இருந்தாலும் மே பதினான்காம் தேதி வைகாசி மாதம் ஆரம்பமாகிறது மே இருபதாம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது சுக்கர பகவான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக ஒவ்வொரு ராசியில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் சூரியன் உங்கள் ராசியின் மூன்று மற்றும் நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் மே பதினான்காம் தேதி வரை நீங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து உங்கள் ராசியின் நான்காம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல பலன்களையே தருவார்கள் ராகு பகவான் உங்கள் ராசியின் நான்காம் வீட்டை பாதித்து உங்களுக்கு கசப்பான அனுபவத்தை உண்டாக்குவார் செவ்வாய் உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரித்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை சற்று பாதிப்பார் சனி பகவான் உங்கள் ராசியின் பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு தேவையற்ற பயம் மற்றும் பதற்றத்தை உண்டாக்கலாம் எதிர்பாராத விதமாக ஜென்மகுரு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிக அதிகமான பிரச்சனைகளை உண்டாக்கலாம் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மோசமான மாதமாக இருக்கலாம் நீங்கள் இப்பொழுது கடுமையான மனோபலத்தை கொண்டு இந்த சோதனை காலத்தை கடக்க முயற்சி செய்ய வேண்டும் துணிவே துணை என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள் இன்பமோ துன்பமோ இரண்டில் ஒன்று பார்த்து விடலாம் என்று துணிந்து உங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் சவால்களை சந்திக்க நீங்கள் தயாராகவே இருப்பீர்கள் நீங்கள் இந்த மாதம் வழக்கத்தை விட அதிகமாக உழைப்பீர்கள் பண விஷயத்தில் சில நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்திக்க இருந்தாலும் முன்னேற்றத்தில் சற்று இந்த மாதம் உங்களுக்கு மந்தமான நிலையே இருக்கும் செலவுகளும் அதிகரிக்கலாம் வேலையில் இந்த மாதம் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் கவனம் சிதறாமல் பணியாற்ற வேண்டும் எந்த பணியையும் திட்டமிட்டு பணிகளை முடிக்க வேண்டும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் சுமான உறவை சிறப்பு கடின உழைப்பின் மூலம் நீங்கள் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண முடியும் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர் என்றால் உங்கள் தொழிலில் இந்த மாதம் மந்த நிலையே இருக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் லாபம் காண்பார்கள் கூட்டுத் தொழில் மேற்கொள்ள நினைப்பவர்கள் கவனமுடன் கூட்டாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் சுயமாக சிந்தித்து செயல்படுவதன் மூலம் வெற்றி வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம் கும்பராசி தொழில் வல்லுநர்கள் சுதந்திரமாக செயல்பட விரும்புவார்கள் கட்டுப்பாடுகளை அறவே வெறுப்பார்கள் பணியிடத்தில் கூறப்படும் விதிமுறைகள் கூட உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம் எனவே நீங்கள் இந்த மாதம் மிகவும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் உங்கள் பலம் மற்றும் பலவீனத்தை நீங்கள் நன்கு அறிந்து செயல்படுங்கள் உங்கள் கருத்துக்களை மேல் அதிகாரிகளிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் சனி பகவான் உங்கள் ராசியின் பனிரெண்டாம் வீட்டிலும் செவ்வாய் ஐந்தாம் வீட்டிலும் சஞ்சரித்து உங்கள் மன ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிப்பார்கள் உங்கள் சக்தியின் அளவு மிக வேகமாக குறையலாம் உங்களுக்கு அதிக உடல் உபாதைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இது ஏற்ற நேரம் இல்லை மருத்துவர் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையை கண்டறிய அதிக நேரத்தை எடுத்து கொள்வார் உங்களுக்கு சரியான மருந்து கிடைக்காததால் உடல்நலத்தில் மேலும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதனால் உங்களுக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும் சிவபெருமானை வணங்கி தியானம் செய்து வந்தால் ஆறுதலாக இருக்கும் ஹனுமன் சாலிசா மற்றும் சுதர்சன மகா மந்திரம் கேட்பதால் உங்கள் பிரச்சனைகளின் தாக்கம் குறையும் முக்கிய கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிக்காததால் உங்களுக்கு போதிய உதவிகள் கிடைக்காது எதிர்பாராத சவால்களை உங்கள் குடும்ப சூழலில் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் கணவன் மனைவி மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுடன் சில வாக்குவாதங்கள் ஏற்படும் உங்கள் குழந்தைகள் உங்களிடம் புதிய தேவைகளை முன்வைப்பார்கள் குடும்பத்தில் அதிகரிக்கும் பிரச்சனைகளால் உங்களுக்கு மன நிம்மதி பாதிப்பு ஏற்படும் இந்த மாதம் நீங்கள் சுப காரியங்கள் நடத்துவதை தவிர்த்து விடுவது நல்லது குடும்பத்தில் அதிக அரசியலும் சதிகளும் ஏற்படும் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும் என்றாலும் உங்கள் பிறந்த ஜாதக பலனை பார்த்து அதற்கு ஏற்றபடி செய்து கொள்வது சிறப்பு காதலர்கள் இந்த மாதம் வலிமிகுந்த காலகட்டத்தை உணர்வார்கள் அதிக மனவழி மற்றும் பின்னடைவுகள் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏற்படலாம் நீங்கள் காதலிப்பவர் மேல் அதிக உரிமையோடு இருப்பீர்கள் மூன்றாவது நபர் உங்கள் இருவருக்கும் இடையில் வருவதால் உங்கள் காதல் வாழ்க்கை பாதிக்கப்படும் உங்கள் மகாதிசை பலவீனமாக இருந்தால் இந்த மாதம் நீங்கள் தற்காலிகமாக பிரியும் சூழலும் ஏற்படலாம் இந்த மாதம் உங்கள் காதலை தெரிவிக்கும் முயற்சி தவிர்த்து விடுவது நல்லது அப்படியே முயற்சி செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூற முடியாது மாணவர்களுக்கு இந்த மாதம் சவால் நிறைந்த மாதமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதம் பரிசு எழுத இருந்தால் கவனத்தோடு இருக்க வேண்டும் பிற மாணவர்கள் செய்யும் தவறுக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படியே நீங்கள் கடந்த நாட்களில் பரிசு எழுதி இருந்தாலும் அதில் மதிப்பெண்கள் சற்று குறைவாகவே இருக்கும் நீங்கள் விளையாட்டில் இருந்தால் அதிக அரசியல் இருக்கும் உங்களுக்கு அதில் பங்கு பெறும் வாய்ப்புகளும் கிடைக்காமல் போகலாம் அப்படியே நீங்கள் பங்கு பெற்றாலும் உங்களுக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஆலோசனையை பெற்று உங்கள் வாழ்க்கையின் இந்த கடுமையான காலகட்டத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள் வழக்கு விஷயங்கள் திடீரென்று உங்களுக்கு எதிராக திரும்பிவிடலாம் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு எதிரான சதிகளால் நீங்கள் உங்கள் வழக்கை இழக்க நேரிடலாம் உங்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்கள் நீங்களே ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுக்கு எதிராக சட்ட பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் அடுத்த எட்டு வாரங்கள் காத்திருந்தால் உங்கள் பிரச்சனைகளின் தாக்கம் குறையக்கூடும் தற்போது இருக்கும் நேரம் உங்களுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் பயணம் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இல்லை பயணத்தால் உங்களுக்கு கசப்பான அனுபவங்களே கிடைக்கும் புது இடத்திற்கு இடமாற்றம் செய்வதை முடிந்த வரை இந்த மாதம் தவிர்த்து விடுவது நல்லது ஊடகத்துறையில் இருப்பவர்கள் பெரிய சவால்களை சந்திப்பார்கள் கடந்த மாதங்களில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை தற்பொழுது இழக்க நேரிடலாம் குறிப்பாக இது உங்கள் மறைமுக எதிரிகளால் ஏற்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் படத்தை வெளியிடுவதில் இந்த மாதம் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும் அப்படியே நீங்கள் வெளியிட்டாலும் அது தோல்வியடைய வாய்ப்புகள் உள்ளது சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்றால் உங்கள் பிறந்த ஜாதகத்தை பார்த்து அதற்கு ஏற்றவாறு செய்து கொள்வது நல்லது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபமும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபமும் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் ஏகாதசி நாட்களில் பெருமாளுக்கு விரதம் இருந்து பெருமாளை வணங்கி வந்தால் நிதிநிலையில் ஏற்படும் பிரச்சனைகளின் தாக்கம் குறையும் யோகா தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த கல்வி உதவியையும் ஆதரவற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தையும் அளித்து வாருங்கள் இந்த மே மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையாகவும் கவனமுடனும் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும்